சுந்தர வடிவு உன்னிப்பதரை ஊதுவது போல் எதிரிகளை ஊதிவிட்டு வருகிறேன். மகளை பத்திரமாக பார்த்துக்கொள். வீரபூமியில் மதையானை போல் நடை போட்டு வெற்றி கனி பறித்து வீடு திரும்புங்கள். எங்கள் கவலையே உங்களுக்கு வேண்டாம். விளையாடும் வெண்ணிலாவும் நீ வீர உரைப்பு கட்டி வெங்குருதி சாக்காற்று கனுப்புங்கால் நெருப்பு வெளிகாட்டி உரமூட்டும் செங்கதர் விண்ணொழியும் நீ தமிழ் கண்ணே எண்ணில் பெண்ணெல்லாம் உன் போல் உயரல் வேண்டும் இத்தென்னகத்தில். புலக்கொழுந்தே இளம்பூவே அப்பா சண்டைக்கு போகிறான். அங்கு அவனுக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் உளுத்தர் தலையும் உயிரற்ற உடலும் பட்டுண்ட கால்களும் விளையாடா கரங்களும் விழிமணிகளும் வீரர் ரத்தமும். இந்த பட்டியலில் சேர்ந்த இன்னும் பலவும் கிடைக்கும். உனக்கு இதில் எது வேண்டும்? இவை எல்லாமே வேண்டும் அப்பா, ஆனால் உன் மூலமாக அல்ல. அவைகளை நானே வாரி எடுத்து வர வேண்டும். அதனால் நானும் புறப்பட்டு விட்டேன் போருக்கு. போகலாம். இப்போது வேண்டாம் மகனே, நான் வீர மரணம் அடைந்தால் அப்போது நீ வா. வெற்றியோடு வாங்கப்பா என்று சொல்லம்மா. சரி போய் வாப்பா. சக்கதேவி, நீலவானிலே செந்நிறப்பிழம்பு, அந்த வட்ட ஒளியின் பெயர் சூரியன், சுட்டரிக்கும் செஞ்சுடர் அது. அதுதான் நீ என் நெத்தியிலே இட்ட இந்த வட்டமான ரத்தம் நிறை போட்டு. பரமனுக்கு முக்கண் அது தேவையல்ல வீரனுக்கு. இந்த வெற்றிவிடு ஒன்று போதும் வாழையோட்ட அவர்கள் மீது வேலை பாய்ச்ச. அதனால் விளைவதென்னவென்று கேள். நம்மணல் நிலமெல்லாம் சக்கரவானம் போல், சம்பவள மலை போல், செப்பு தகடடித்து செப்பனிட்ட தரை போல், மாணிக்க கரை கட்டி மடை திறந்த நெருப்பாற்றை மத்தியிலே ஓடவிட்ட அழகு போல், எதிரியின் ரத்தம் குபுகுபென்று கொப்பளித்து மேலெழும்பி எங்கும் நிறைந்த பொருளாய் நம் ஏற்றமிகு செயலாய் களத்தில் நிறைய போவதுதான் அதனால் விளையப் போவது. அதுதானே உன் ஆசை? அதுதானே உன் ஆசி சக்கம்மா? ஆம், என் கணவர் எத்தனை சிரம் கொணர்ந்தார் என்று எண்ணி எண்ணி எண்ணமாளாது. அது ஒரு கோடி இருக்கும், போ கொண்டு போய் கொல்லைக்காட்டிலே கொட்டு. அங்கு எருக்கு முளைத்து அதை எருவாக்கி சென்னையில் விளைத்து நாட்டை செழிப்பாக்கு என்று நான் சொல்லி சிறக்க வேண்டும். அதுதான் எனக்கு வேண்டும். பலே, புருஷரை போருக்கு அனுப்பும் உன் பாணி பரணிபாடற்குரியது. தேன் சொட்ட தமிழ் பேசும் திருவிளக்கே, எங்கே உன் விழியை காட்டு. ஏனத்தான்? நான் வேலெடுத்து போக வேண்டாமா? உன் வளைந்த காது என்னை வாழெடுத்து போ என போதிக்கும் போது நீ பெருமூச்சு விடு. அதையே எரிமூச்சாக்கி எதிரிகளை பொசுக்கி விடுகிறேன். அத்தா, நான் இப்போது வணங்கும் பொருள்கள் எவை தெரியுமா? உங்களை காக்க உடனிருக்கும் இவையெல்லாம். கையிலே கேடயம், உன்முகத்திலே கண்ணம், உடல் காக்கும் கவசம், அது உன்னோடு இருக்கும் கற்பு, நமது படைகளை பரவசப்படுத்த பேரொலி கிளப்பும் தங்கள் சிம்மக்குரல், உன்னுடைய மெல்லிய இசைக்கு தரிமதிப்பை தந்து கொண்டிருக்கும் என்னுடைய பேரிரச்சல், உங்கள் உயிர், அது உன் கழுத்தை அலங்கரிக்கும் தாலி. என் தாய் ஜக்கம்மாளும் அப்பன் முருகனும் உங்களுக்கு உறுதுணை. போய் வாருங்கள். ஏன் அத்தான் இப்படி பார்க்கிறீர்கள் ஜக்கம்மா? போகும் முன் உன்னை உற்று உற்று பார்க்கிறேன், ஏனென்றே விளங்கவில்லை. ஒருவேளை இதுவே என்னுடைய கடைசி விடையாக இருக்குமா? வேண்டாததை இவ்வேளையில் வலுவில் வருவித்துக் கூறுவது கொடுவாளால் நெஞ்சை பிளப்பதாக உள்ளது. மலர்ந்த முகத்தோடு போய் வாருங்கள். உதய சூரியனின் கருணையும் உச்சி சூரியனின் கடுமையும் ஒளியும் மாலை சூரியனின் கவர்ச்சியும் உங்களோடு பிறந்தவை. உலகம் உள்ளவரை ஆதவன் உண்டு, ஆதவன் உள்ளவரை அவ்வரும் குணங்களை கொண்ட தாங்களும் உண்டு. அந்த புகழே எனக்கு துணை. போய் வாருங்கள். மீனா, பெரியப்பா சண்டைக்கு போகிறான், விடை கொடு. வேண்டாமடா செல்வமே, என் குலக்கொடி நீ. உன்னையும் என்னோடு அழைத்துக் கொண்டு போய் கொடுமை தீயில் பொசுக்க வேண்டுமா? பெரியப்பனுக்கு விடை கொடு.
எனது உறுதி குன்றாது. நான் வீரத்தோடு சாக வேண்டும் என்று எனக்கு ஆசியருள் தாயே. அப்பா மீனா, ஏன் வருத்தப்படுற? வீரத்தாவு சாவ ஆசைப்படணும், அழக்கூடாதுன்னு எனக்கு அப்பப்பா நீதானப்பா சொல்லி கொடுத்திருக்க. ஆமாமடா என் செல்வமே, எனக்கு வீரச்சாவு சாவதான் ஆசை. ஆனால் என் உயிர் உன்னோடு ஐக்கியப்பட்டு விட்டது. உன்னை ஏமாற்றி அதை பிரித்தெடுத்துக் கொண்டு போக எனக்கு கலக்கமாக இருக்கிறது. பிரிக்க வேண்டாம்ப்பா, நானும் கூட செத்து போறேன். சொல்லாதே, எப்படி சண்டைக்கு முன்பாக நான் இறந்து விடக் கூடாது. அந்த மாதிரி சொல்லல, எனக்கு கூட வீரச்சாவு சாவத்தான் பிரியும். நீ வளர்த்த மகள் இல்லையா, அதனால அந்த ஆசையை சொன்னப்பா. ஆண்டவா, ஆண்டவா, என் நாட்டின் அறிவு கண்டுகளைப் போல் வேறு எந்த நாட்டிலும் காண முடியுமா? என் மகளே ஒரு தெய்வம், போய் வரவா செல்வமே. சீக்கிரமா திரும்பி வாப்பா, வராவிட்டா நான் இங்க வந்துடுவேன். இல்ல, உன்னை நினைச்சு நினைச்சு நான் செத்துடுவேன். அம்மா, உன் வாக்கை நான் தெய்வ வாக்காக மதிக்கிறேன். ஒருவேளை அப்படி எதுவும் நடந்து விட்டால், ஓ, நினைப்பதற்கே நெஞ்சு வெடித்து விடும் போல் இருக்கிறது. அப்பா, அம்மா கிட்ட சொல்லிட்டு போப்பா. உன்னை பார்க்கன காசியாந்தா உன்னிடன்னு தூக்கிட்டார் சொல்லப்பா. ஜக்கம்மா, குழந்தையை கோட்டையா இது? சிக்கன் ஃபீட் ஃபார் மை பிரிட்டிஷ் கேனன். இந்த மண் கோட்டையை வைத்துக் கொண்டுதானா இவ்வளவு மனக்கோட்டை கட்டுகிறான்? துரையவர்களே, கோட்டையை விட அவனுடைய நெஞ்சம் வலுவானது. அதனால் தான் அவனுக்கு அத்தனை திமிரா? சரி, எதற்கும் அவனுக்கு தூது அனுப்பி நம் படைபலத்தை எடுத்துரைப்போம். பயந்து பணிந்தால் அவனுக்கு லாபம். துபாஷ் ராமலிங்க முதலியார் அவர்களே, தாங்களே தூதராக போய் வாருங்கள். நானா? பயப்படாது, போய் வாரும். வணக்கம். என்ன? ஒன்றுமில்லை. பிறகு ஏன் வந்தி? மேஜர் துரை அவர்கள் அனுப்பினார்கள். எதற்காக? அவர்களிடம் நவீன ஆயுதங்களும் ஏராளமான படைவலியும் இருக்கின்றன. அதனால் தாங்கள் பணிந்து போவது நல்லது என்று உமக்கு படுகிறதா? இல்லை இல்லை. என்ன இல்லை? ஆமாம் ஆமாம். முதலியாரே, இந்த மண்ணின் பெருமை உமக்கு தெரியும். தெரியும் தெரியும். தெரிந்தும் என்னை பணியச் சொல்வது நீர் தூதராக வந்த துணிவு அல்லவா? தவறு தவறு, அப்படி சொல்ல எனக்கு தைரியமே கிடையாது. ஆனாலும் தன் வலி மாற்றான் வலி அறிந்து போருக்கு போக வேண்டும் என்று நமது முன்னோர்கள் சொல்லியதை ஞாபகப்படுத்த விரும்பினேன். விரும்பினீர் அல்லவா? மாற்றான் வலிமையை பார்த்து வந்தவரை, பாரம் என்னுடைய படை வலிமையை. அதோ அங்கே, இப்படி பாரும். இதோ, ஏன் நடுங்குகிறீர் முதலியார் அவர்களே? வீரம் படைபலத்தில் இல்லை, மலபலத்தில், மலவர் தோல்பலத்தில். போயும் அது பரங்கி துறைக்கு சொல்லும். தொண்டை குழியிலே ஜீவன் உள்ளவரை தோற்கிறவர் படை தோற்காது. சோம் தோற்காதா? வெறும் மனித மந்தையை வைத்துக் கொண்டு மிரட்டுகிறான். பீரங்கியின் பலம் அவனுக்கு தெரியாது. மேஜர் காலேஜ், Yes, sir. Get ready for march. Bugle!
Thank you.